வர ஏப்ரல் 28 மனிதத்தனம் இயக்கத்தில் உருவாகியிருந்த பொன்னியின் செல்வன் 2 உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. இப்போ இந்த படத்தோட ப்ரொமோஷன் கொஞ்சம் சுணக்கமாக இருந்துச்சு, ஆனால் இப்போது சூடு பிடிச்சிருச்சு. கிட்டத்தட்ட சியான், விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, பார்த்திபன், பிரபு, சரத்குமார் இப்படி எல்லாருமே தொடர்ந்து ப்ரொமோஷனில் வந்து தீவிரமாக ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி, த்ரிஷா, பிரஸ்மீட் அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரொமோஷன் நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்கிட்டாலும் கூட சோசியல் மீடியாவில் இந்த படத்துக்காக ரொம்ப பெரிய அளவில் 2 வந்து ப்ரொமோஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதோட ஜெயம் ரவியும் அப்படி தான் பண்ணிட்டுருக்காரு. இந்த நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜெயம் ரவியும் த்ரிஷாவும் தங்களுடைய சொந்த பெயரை ட்விட்டரில் யூஸ் பண்ணாமல் பொன்னியின் செல்வன் 2 ப்ரொமோஷனுக்காக ஜெயம் ரவி அவர்கள் தன்னுடைய பெயரை வந்து அருண்மொழிவர்மனாகவும் த்ரிஷா குந்தவையாகவும் மாற்றிவிட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரின் புதிய கொள்கையின்படி தவறு. இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 அந்த செலிபிரிட்டி ப்ளூ டிக்கை வந்து தூக்கி விட்டாங்க. 2 இப்போ பயங்கர அப்செட்டு. இது எப்போ கிளியர் ஆகும் அப்படின்னா 2 பற்றின சில விசாரணைகளுக்கு பிறகு அந்த ப்ளூ டிக் வந்து மீண்டும் கொடுக்கப்படும். ஸோ அது வரைக்கும் இவங்களுக்கு ப்ரொமோஷன் தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காகவே 2 தங்களுடைய அந்த ட்விட்டர் ஐடி நேமை மாற்றிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. பொன்னியின் செல்வன் 2 பிரம்மாண்டமான வெற்றிக்கு நாங்கள் வந்து உழைச்சிட்ருக்கோம். அதற்காக ஷூட்டிங்கில் மட்டும் கிடையாது, ப்ரொமோஷன்லையும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் 100% அர்ப்பணிப்பை தருவோம் அப்படிங்கிறது தான் எங்களோட செயல்பாடு. ஸோ கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா இப்படி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியோட பொன்னியின் செல்வன் 2 நீங்கள் எந்தளவுக்கு ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கீங்க, காத்திருக்கீங்க, எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்.